பத்து நாள்ல வாழை வெட்டியா போயிருப்படி. வாய்க்கு 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 அடி இங்க பாரு, நான் என்ன அடிச்சுட்டா நீ வேணும் ஒன்னு அடிச்சுக்கோ. என்ன மைத்துக்கு என்ன அடிக்கிற? வானமும் பூமி ஒண்ணு, இட்லி தோசையும் ஒண்ணு, நீயும் நேத்ரா ஒண்ணு. எனக்கு சித்தி வேணுமா? சித்தியா சுத்தமா பிடிக்கல. ஏய், இது சும்மா விளையாட்டுக்காக பேசுறது. ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சத்யாவை பிராங்க் தான் பண்ண போகிறோம். நிறைய பேர் சத்யாவுக்காக பிராங்க் பண்ணுங்க பிராங்க் பண்ணுங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. என்னடா பிராங்க் பண்ணலாம்னு யோசிக்கும் போது தான், சரி நம்ம எக்ஸ்பயர் ஏதாச்சும் சொல்லி விட்டுட்டு அவங்கள காண்டேத்துவோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. ஸோ வீடியோவில் அவங்க கண்டுபிடிப்பாங்களா கண்டுபிடிக்க மாட்டாங்களா அப்படின்னு தெரில, ஏன்னா நான் கொஞ்சம் சிரிச்சிருவேன், சிரிச்சு மாட்டிப்பனான்னு தெரில. சரி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம், சீக்கிரம் வாங்க போகலாம். கலர் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணு. ஏன் இவ்வளோ கலர் வச்சுருக்க? பண்ணிட்டு தானே இருக்கேன். சரி நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன், நான் சீக்கிரமா எந்திரிக்கணும். காலைல 6 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பணும். ஐயோ மணி இப்ப 2:30 ஆச்சு. சரி நான் தூங்கட்டுமா? தூங்க. நேத்ரா, நேத்ரா விட்டு போன நீ கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சனே, என்ன கல்யாணம் பண்ணாம என்ன இப்படி ஏமாத்திட்டியே? அவன் பணக்காரன போயிட்டியா? நான் உன்னை பணக்காரி ஆக்கிருப்பனே. பைத்திய மாதிரி என்ன பேசிட்டு இருக்க? என்ன உளறிட்டு இருக்க? என்ன உளறிட்டு இருக்க? அடிக்காத, தூங்க மூடிட்டு. என்னாச்சு? தூங்கினியா இல்லையா? அப்ப நீ தூங்கிட்டா இருந்த. ஆமா. மனசுக்குள்ள பல கனவு பல விஷயம் ஓடிட்டு இருக்கு, என்ன பண்றேன்னே தெரியல. என்ன பல விஷயம் ஓடுது? அதெல்லாம் சொல்ல முடியல. இந்த 1 மாசத்துல என்னென்னமோ தோணுது, என்னென்னமோ நடக்குது. 1 மாசத்துல கல்யாணம் ஆகி 1 மாசம்தான் ஆயிருக்கு. அதுதான் சொல்றேன். அதுக்குள்ள என்ன வெறுத்த மாதிரி பேசிட்டு இருக்க? இன்னே வெறுத்துதான் போச்சு. என்னது வெறுத்து போச்சு? நேத்ராவை கல்யாணம் பண்ணியிருந்தா அப்ப என்ன ராணி மாதிரி பத்திருப்பான். நான் ராணி மாதிரி பத்திருப்பேன். நீ தூக்கத்துல உளறியா நிஜத்துல உளறியா புரியவே இல்ல. ரெண்டுலயும் தான் உளறேன். உனக்கு தான் தெரியாது, காலேஜ் படிக்கும் போது செருப்பு கழட்டி எடுப்பேன். காலேஜ் படிக்கும் போது ஓட்ட ஆரம்பிச்சனா அந்த மரத்துக்கு அடிய. ஐயோ ஏ அமைதியா தூங்கிடு சபரேஷ். சும்மா ஏதாச்சும் திமுரு பிடிச்ச பணத்துக்கு காசு போட்டு போயிட்டான். இல்லனா இப்ப நான் எப்படி இருந்தேன்? ஐயோ கடவுளே, நல்லவேளை அவ கடவுள் வந்து காப்பாத்திருக்காரு. உன் கூட இருக்கிறேன் பாரு. நினைச்சிட்டு என்ன நினைச்சிட்டு? உங்க அப்பா அம்மாலாம் உங்க அப்பா அம்மாலாம் வேற யாராச்சும் கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தா இந்த 1 மாசம் என்ன 10 நாளையே நீ தாண்டி இருக்க மாட்டேன். 10 நாள்ல வாழை வெட்டியா போயிருப்படி. நீ வேற எவனாச்சும் கல்யாணம் பண்ணிருந்தா தானே? எவனை கல்யாணம் பண்ணிருந்தாலும் நீ வாழை வெட்டிதான். நீ வேற யாராச்சும் கல்யாணம் பண்ணிருந்தா கண்டிப்பா. இப்படி எல்லாம் பேசாத, தயவு செஞ்சு அந்த வார்த்தையை சொல்லாத. உண்மைகள் சில நேரம் கசக்கத்தான் செய்யும், ஆனா கசக்கிதான் ஆகும். இங்க பாரு, உன்ன கல்யாணம் பண்ண போய் தான் இந்த அப்படியே இந்த எடுத்தால் கோவப்படுறது எரிஞ்சு விழுகிறது அதெல்லாம் நான் வாங்க வேண்டியதா இருக்கு. எங்க அம்மா அப்பா வேற யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிருந்தாங்கன்னா ராணி மாதிரி நீ சொன்ன ஜமீன்தார் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தியா நீ? ஆமா ஆமா, நான் பார்த்தேன், நான் பார்த்தேன். இல்ல நான் பார்த்தேன், பார்த்தேன். உலகத்துல இல்லாத புள்ளைய பெத்துட்டாங்கப்பா, உலகத்துல இல்லாத புள்ள. ஐயோ எனக்கு என்ன தேவையா அடிக்கிறதுக்கு? நீ தானே கல்யாணம் பண்ண. நான் அப்பயே சொன்னேன், படிச்சு படிச்சு வேணாண்டா இது நமக்கு செட் ஆகாது, நீ எதுக்கு நீ லவ் பண்றன்னு சொன்னேன். தெரியாம சொல்லிட்டேன்
வானமும் பூமி ஒண்ணு, இட்லி தோசையும் ஒண்ணு, நீயும் நேத்ரா ஒண்ணு. எனக்கு என்னமா எப்படி பாக்குறேன், தாலி கட்டின பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு. சரி ஓகே, நேத்ரா வேணுமா சார் உங்களுக்கு? வாங்க நான் போய் கல்யாணம் பண்ணி வைக்கட்டுமா? தீயோடு போகும் வரையில் தீராது இந்த தனிமை. நடந்தது வாலிப வயசுல நடந்துச்சுன்னா இப்ப கல்யாணம் ஆகி ஒரு மாசம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி லவ் பண்ணி 3 வருஷம் ஆச்சு. அது மாதிரி நம்ப இருக்கா? அது தெரியாம நடந்த விபத்து. ஏமா சரி சரி சரி, சும்மா சொன்ன, எரிச்சலா இருக்கு, லூஸ் மாதிரி. எது வேணா பேசலாம், பேசணும்ன்றதுக்கு ஒரு அறிவு இருக்கு, ஒரு இது இருக்கு, இஷ்டத்துக்கு வாய் இருக்குன்றதுக்காக நேத்ரா வேணும், அவ வேணும், இவ வேணும், அவன் கூட இருந்த வாழ்க்கையே நல்லா இல்ல அப்படின்னு பேசக்கூடாது. சரி சரி சரி, விட விட, கோவப்படக்கூடாது. கோவப்படாம கொஞ்சுவாங்களா? மடியில படுக்க வச்சு கொஞ்சுவாங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தேன், எனக்காக இல்ல சிஜுக்காக சித்தி வாங்கிட்டு வந்துருவேன். இது ஒரு பிராங்க் வீடியோ, கேமரா எங்க வச்சிருக்க கண்டுபிடி. உனக்கு ஒரு வேலை பொழப்பே இல்ல, பிராங்க்னு அறிவு இல்ல, எத்தனை பேர் பாப்பாங்க, இப்படியா பேசுவாங்க? பாத்தா பாத்துட்டு போறாங்க. நான் என் பொண்டாட்டி கூட பிராங்க் பண்றேன். நீ உண்மையா சொல்ல, இது பிராங்கா உன் மனசுல இருந்து வந்துச்சா? ரெண்டுமே தான். ஏய் சும்மா சொன்ன, சும்மா சொன்ன. பிராங்க் தான். இங்க பாரு, இங்க பாரு, கேமரா பாரு, அந்த அந்த டிரஸ் கீழ பாரு. அது நான் பாத்துட்டேன், நீ அங்க பாருன்னு சொல்லும் போதே பாத்துட்டேன். ஆனா இப்படி பேசுற எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏய் இது சும்மா விளையாட்டுக்காக பேசுறது? விளையாட்டுக்கு அதுதான் நான் சொன்னேனே, விளையாட்டுக்கு இதுதான் பேசணும்னு இருக்கு. உடனே அவங்க அப்பா அம்மா பாக்கணும், எனக்கு என் கண்ணு தண்ணியே வந்துருச்சுன்னு அவங்க சொல்லணும். வருத்தப்பட்டல அதோட முடிஞ்சு. நீ ஒரு ஆளுன்னு வருத்தம் வரப்படுறாங்களாக்கும். ஏச்சிப்பா எஞ்சி கிளம்பு.